இன்னைக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆசைப்படக்கூடிய அதிகபட்ச ஆசை என்ன? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள நிறைய பேர் மிடில் கிளாஸ்ல இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. அண்ட் உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சொந்த வீடு இருக்கணும், சொந்தமா ஒரு கார் இருக்கணும், பசங்களோட படிப்புக்கு தேவையான பணம் கையில இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் பணம் சேவிங்ஸ்ல இருக்கணும், வீட்டில் பொண்ணுகை இருந்தா அவங்க ஃபியூச்சருக்கும் கல்யாண செலவுக்கும் பணம் நகையும் சேர்த்து வச்சிருக்கணும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் மக்களுடைய கனவாக இருக்கு. சில பேர் இந்த கனவை அடைஞ்சிருப்பாங்க, சில பேர் அடையிறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருந்தா பசங்களுக்கு அந்த பாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் அப்பா ஏழையாக இருந்து பண வசதி பெருசாக எதுவும் இல்லாமல் வருமானமும் பெருசாக இல்லாமல் இருந்தால் அவங்க கிட்ட இருந்து வளரக்கூடிய அடுத்த தலைமுறை தான் நான் மேலே சொன்ன எல்லாத்தையும் அடையிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா ஐ மீன் த லிஸ்ட் அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த அடுத்த தலைமுறை நீங்களாக இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நிறைய மணி ரிலேட்டட் இன்சைட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடைக்க போகுது. அண்டு நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி ரிலேட்டட் டிப்ஸும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்ல போகிற அடுத்த சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் வர அது உதவியாக இருக்கலாம். ஒரு சின்ன கதையாக இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ஒரு இடத்துல நான் உங்களுக்கு ஜான்னு ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துகிறேன். மிடில் கிளாஸில் பிறந்த சாதாரண ஒரு பையன்தான் நம்முடைய ஜான். அவங்க அப்பாவுக்கு சின்னதாக ஒரு தொழில் இருக்கிறதால அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஜானை படிக்க வைக்கிறாரு. ஜானும் ஸ்கூல் படிப்பும் காலேஜ் படிப்பும் முடிக்கிறான். அவங்க அப்பா கூட கொஞ்ச நாள் உதவியாக இருந்துட்டு வேலைக்காக இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுறான். கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு நல்ல வேலையும் கிடைக்குது. இதுநாள் வரைக்கும் கையில் பணப்புழக்கம் இல்லாத ஜானுக்கு இப்போ மந்த்லி சேலரி வர ஆரம்பிக்குது. தனக்குன்னு எந்த ஒரு கோலுமே இல்லாத நம்முடைய ஜான் பணத்தை சேமிக்கிறத பற்றி துளி அளவும் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவனுடைய பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. அவன் வளர்ந்த விதம், அந்த பணத்தோட முக்கியத்துவமும், அதை சேர்த்து வைக்கிறதுக்கான தேவை என்னன்னும் இதுவரைக்கும் அவனுக்கு யாருமே சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது. தான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதை அடையணும்னு அந்த பணத்துல நிறைய கேட்ஜெட்ஸ் வாங்குறான். அளவுக்கு மீறி பர்ச்சேஸ் பண்றது, நிறைய சாப்பிட்றது, விதவிதமான பிளேஸுக்கு போறதுன்ட்டு நிறைய செலவு பண்றான். ஊதாரித்தனமா செலவு பண்றான். அவனுக்காக மட்டும் இல்லாமல் அவனை சுத்தி இருக்கக்கூடிய வட்டத்துக்கும் சேர்த்து செலவு பண்றான். தேவைக்கு மீறி கிரெடிட் கார்டும் வாங்கி வச்சிருக்கான். அதுல இருந்து இஷ்டத்துக்கு காசை வாரி இறைக்கிறான். என்னதான் வாழ்க்கையில் நம்ம செலவு செய்யக்கூடிய நேரம்ட்டு ஒன்று இருந்தாலும் இதுவரை நம்ம சம்பாதிச்ச பணம் எல்லாமே என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? அவனோட கிரெடிட் கார்டு பில் எல்லாமே விஸ்வரூபம் எடுக்கிறப்போ தான் நம்முடைய ஜானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. இதுவரை நான் செஞ்ச செலவை விட இப்போ கட்டுற வட்டி அதிகமாக இருக்கேன்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவங்கிட்ட நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே வட்டி கட்டுற நிலைமையில் இருக்குது. தன்னோட வாழ்க்கையில் இது நெருக்கமான நேரம்னு புரிஞ்சுக்கிட்டான் இப்போ ஜான். இப்போ தான் முதல் முறையாக பணத்துக்குன்ட்டு ஒரு பட்ஜெட் பிளான் ஒன்று ரெடி பண்ணுறான். எங்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு செய்கிறோன்ட்டு கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். அண்டு அந்த ஜான் நம்முடைய சேனலை பார்க்குறான். அதுக்கு பின்னாடி இந்த மணி ரிலேட்டடாக இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறான். தேவையில்லாத பில்லு, தேவையில்லாத மாத சந்தா, ஆட்டோ டெபிட்னு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறான். அண்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுட்டு அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கறதுக்காக நம்முடைய சேனலோட இணைந்தும் இருக்கான். இப்போ தேவையில்லாமல் சாப்பிட்றத குறைக்கிறான், வெளியில் செலவு பண்ணுறதை நிறுத்துறான். ஒரு வருஷத்தில் அவங்ககிட்ட இருந்த கிரெடிட் கார்டு, கடன், கார் லோன், எஜுகேஷன் லோன்ட்டு இன்னும் நிறைய லோனு, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அடைக்கிறான். தன்னோட தலை மேலே இருக்கக்கூடிய பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டு பணத்து மேலே இருக்கக்கூடிய பொறுப்பையும் உணர்றான். பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறான். பணத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறான். கொஞ்ச நாளில் பெரிய பணக்காரனாகவும் அவனால் ஆக முடிஞ்சுது. அதாவது ஒரு மனுஷன் கடனில் இருந்து வெளியில் வந்து பெரிய பணக்காரனாக மாற முடியுங்கிறத இந்த கதை உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். நம்முடைய ஜானுக்கு நன்றி சொல்லிட்டு ஜான் தன்னுடைய வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு அவன் பயன்படுத்திய நாலு முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கைகளை தான் நாம் இப்போ உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ண போகிறோம். நம்பர் ஒன்று, வெல்த் இஸ் ஃபர்ஸ்ட் எ ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அதாவது பணமோ செல்வமோ அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வர தினமும் உங்கள் வீட்டில் பணம் சார்ந்த பேச்சு உங்களுக்கு மன வருத்தத்தையும் இல்லை ஒரு விதமான பயத்தையும் உருவாக்கி இருக்கும். வீட்டில் பணமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அப்பா அம்மா கிட்டவோ இல்லை அம்மா வந்து அப்பா கிட்டவோ பேசும் பொழுது, அல்லது நம்ம ஏதாச்சும் ஒன்றுக்காக ஃபீஸுக்காக பணம் கேட்கும் பொழுது, நாளைக்கு வாங்கிக்கோ, அடுத்த மாதம் வாங்கிக்கோ, வட்டிக்கு வாங்கி தந்திருக்கு, ஸோ இது மாதிரி பேசும் பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பணத்தை இழந்துட்டா தற்கொலையே செஞ்சுருக்கக்கூடிய அளவுக்கு சிலருடைய மைண்ட் செட் இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஜான் வீட்டில் கூட தினமும் இந்த மாதிரி சிக்கல் இருந்திருக்கு. அவங்க அப்பா
எவ்வளோ சோகம் இருந்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட தான் அந்த நாளையே ஆரம்பிப்பாரு. அவங்க அம்மா வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு போன்ல அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசுறத ஜான் கேட்பான். அவங்க அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி ஜான் ஏதாச்சும் கேட்டாலும் அவங்க எல்லாம் சரியாகிறேன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சின்ன வயசுல இருந்து அவன் வாழ்க்கையை பார்த்த விதம் கையில பணம் வந்ததும் அவன் நிறைய செலவு பண்றதுக்கு காரணமா இருந்திருக்கு. ஏன்னா இல்லாத விஷயத்த அடையணும்னு இருந்த வெறி பணத்தை சேர்க்கறதுல அவனுக்கு இல்லை. நான் மேல சொன்ன மாதிரி அவன் நிறைய பொருளை வாங்கறதுக்கு அவனுக்குள்ள இருந்த அந்த மனநிலை தான் காரணமா இருந்திருக்கு. விரக்தியான மனநிலை உங்களுக்கும் நிறைய செலவை உருவாக்கி கொடுக்கும். ஒரு மீட்டிங்ல நல்ல ஊக்கம் தரக்கூடிய ஒரு பேச்சாளரை நம்முடைய ஜான் சந்திக்கிறான். அப்போ அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு அப்படின்னும் எப்படிப்பட்ட ஒரு கடினமான வளர்ப்பு முறையில இருந்து நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றாரு. மனநிலையை பத்தி அவர்கிட்ட ஜான் தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை நீங்க அடையணும்னு விரும்புறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தகுதியானவர் தான் நீங்க முதல்ல நம்பணும். நம்மள முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையில ஜான் மாதிரி நீங்களும் தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தா மனநிலையை மாத்துறதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை மாத்த முடியும்னு நம்புங்க. குறிப்பா பணம் சார்ந்த நம்முடைய மனநிலை நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய ஒரு சௌகரியமான வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான பங்கா இருக்கு. ராபர்ட் கியோசகி கூட ரிச் டாட் பவர் டாட் புக்ல சொன்ன ஒரு முக்கியமான கொள்கை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சொத்து உங்களுடைய மனம்தான். அதுக்கு நீங்க பயிற்சி கொடுத்தா நீங்க எதுவா வேணாலும் மாறலாம். சோ இதுல இருந்து இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய இந்த புவர் ஸ்டேஜுக்கு உங்க மனம்தான் காரணம்ட்டு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, லைஃப்ல ரொம்ப ரொம்ப பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம டெய்லியும் எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம்? டெய்லியும் கண்டிப்பா ஒரு டீ ஒரு 10 ரூபாய்க்காவதும் ஏதோ ஒரு செலவு பண்ணிடுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் த கைஸ் லைஃப்ல டெய்லியும் 50 ரூபாய் 100 ரூபாய் அன்வான்டா எந்த ஒரு குரோத்துமே இல்லாம நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இனிமே நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய ஹெல்த்துக்காகவும் உங்களுடைய ஃபியூச்சருக்காகவும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய குக்கு எஃப்எம் லிங்கை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த குக்கு எஃப்எம்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்கள் இருக்கு. குறிப்பா ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கக்கூடிய இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண, தயவு செய்து கேளுங்க. நிறைய மணி ரிலேட்டட் இன்சைட்ஸ் இந்த புத்தகத்தின் மூலமா நமக்கு தெரிய வருது. இந்த குக்கு எஃப்எம்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் 49 ரூபி கட்டியே நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணலாம். இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்கு. 50% ஆஃபர் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் கூப்பன் கோட் RYL50 அப்படிங்கறத மறக்காம கூப்பன் கோடா யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வாய்ப்பை தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவதா பார்க்கலாமா, உங்க கூட இருக்கக்கூடிய 5 நபர்கள் யாருன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படிங்கக்கூடியதுதான். நண்பர்களுக்கும் பணக்காரனா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்களோட நடத்தையை தீர்மானிக்கிறதே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். பொதுவா எல்லாரும் ஒருத்தர் சரியில்லைன்னா சேர்க்க சரியில்லைன்னு தான் சுட்டி காட்டுவாங்க. உங்க வாழ்க்கையில பெரிய பகுதி நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் மூலமா தான் தீர்மானிக்கப்படுது. நீங்க தினமும் பேசக்கூடிய அரட்டை அடிக்கக்கூடிய ஊரு சுத்தக்கூடிய சில நண்பர்களை நினைச்சு பாருங்க. அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களால உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு படியாவது மேல முன்னேறி இருக்கீங்களா அப்படின்ட்டு. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நண்பர்கள் என்ன ஒரு படி கீழே இழுக்கிறாங்க அப்படின்னா அவங்களை அப்படியே அங்கேயே கலட்டி விட்டுட்டு நான் நகர்ந்துருவேன். அவங்க எவ்வளவு முக்கியமான நண்பராக இருந்தாலும் இப்ப உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவியா இல்லை அப்படின்னா புது நண்பர்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பல வழிகளில் தீர்வு கண்டுபிடிக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, தப்ப சுட்டி காட்டி நல்வழிப்படுத்துறவங்க, இந்த மாதிரி நண்பர்களை தேடி 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 உங்களுடைய நண்பர்களை மாத்திக்கோங்க. லைக் மென்டார் கூட ஒரு பெட்டர் முன்னுக்கு கொண்டு வரலாம்ங்கிற அடிப்படையில தான் இருக்கும். வாழ்க்கைய பத்தின தெளிவான புரிதல் ரெண்டு பேருக்கும் இருந்துச்சு. அந்த பொண்ணு எப்ப அந்த பையன்கிட்ட பேசினாலும் ஒரு நல்ல யோசனையோட பாசிட்டிவா பேசுவா, அந்த பையனும் அதை செய்ய முயற்சி பண்ணுவான். இவங்களுக்குள்ள ஒரு நாள் பண பிரச்சனை உருவாகிறப்போ அந்த பொண்ணு சொல்றா,
ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு பிசினஸ் பண்ணலாம், இந்த வருஷம் முடிவுல யாரு அதிக பணம் சேர்க்கிறாங்கன்னு பார்ப்போம்ட்டு ஒரு சவாலை முன்வைக்கிறா. ஒரு விஷயத்த சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தருக்காக நம்ம அதை செய்யறப்போ பெரிய அளவுல ஒரு மாற்றமே உருவாகுது. இந்த ஒரு விஷயம் அந்த பையன் அவனுடைய வாழ்க்கையில பெரிய உயரத்தை அடைய உதவியா இருந்திருக்கு. அந்த பண பிரச்சனை வர்றப்ப அந்த பொண்ணு அவனை மோட்டிவேட் பண்ணி ஒரு பிசினஸ்ல ஒரு தூண்டுதலா அந்த பையனுக்கு இருந்திருக்கா. இப்போ உங்களுக்கு தேவை சிறந்த நண்பர்கள் அப்படிங்கிறது, ஒரு சிறந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. முடிவு உங்க கையில தாங்க இருக்கு. ஜஸ்ட் நான் ஒரு மெசேஜை பாஸ் பண்றேன். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து முடிவெடுக்கக்கூடியதை நான் உங்க கையிலே விட்டுறேன். அடுத்து நம்பர் 3, உங்க திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. சிலருக்கு டீச்சிங் நல்லா வரும், சிலருக்கு டான்ஸ் நல்லா வரும், சிலருக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இருக்கும், சிலருக்கு சிங்கிங், சிலருக்கு ஆக்டிங்னு. இங்க திறமை இல்லாத மனுஷன்ட்டு யாருமே இல்லைங்க. ஆனா இங்க தன்னோட திறமையை பணமா மாத்தாத நபர்கள் தான் அதிகமா இருக்காங்க. வாய்ப்பு இல்லைனாலும் அதை கிரியேட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்ட்டு யோசிச்சு அதை பண்ணாம விட்டுட்டு புலம்புறதுல அர்த்தமே இல்லைங்க. உங்க திறமையை நீங்க கூச்சப்படாம வளர்த்துக்க கத்துக்கணும். ஒரு நாள் அதுவே பணமா மாற ஆரம்பிக்கும். இதுலயும் பொறுமை அவசியம். உங்க டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு அதை ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். யூடியூப்ல இந்த வீடியோல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 சம்டைம் 30000-40000 கூட இந்த ஒரு சிங்கிள் வீடியோல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் இது மாதிரி ஒரு வீடியோ போட்டு நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா தாராளமா சொல்லிக் கொடுக்கறதுக்கு, நான் உங்களுக்கு மென்டாரிங் பண்றதுக்கு உங்களுடைய யூடியூப் மென்டாரா நான் இருக்கிறேன், தயாரா இருக்கிறேன். நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகணும்ட்டு ஒரு விருப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா சரியான விஷயத்த சரியான நபர்கள்ட்ட கத்துக்கோங்க. இன்கேஸ் அந்த லிஸ்ட்ல நான் இருந்தேன் அப்படின்னா நீங்க எங்கிட்ட இருந்து தாராளமா கத்துக்கலாம். யூடியூப் வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்க ஆசை இருந்துச்சு அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கோ அல்லது டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. மத்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபர்தரா வாட்ஸ்அப் பண்றேன். அண்ட் இந்த ஒரு ஜேர்னில என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நர்சிந்தை லாஸ்ட் 1 மந்த்ல 160000 அப்படின்றத ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெவர் ஃபைட் இந்த மந்த் 22000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட் நியூஸ்பாட் தமிழ் வித்தின 30 டேஸ்ல மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. அடுத்து நம்பர் 4, உங்க நேரத்தை எப்படி செலவழிக்கிறீங்கன்னு மைண்ட்ல வச்சுக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் விலை மதிக்க முடியாத எல்லாருக்குமே சமமா இருக்கக்கூடிய ஒரு வளம் அப்படின்னா அது நமக்கு இருக்கக்கூடிய நேரம். ஒரு நாள்ல நமக்கு தினமும் 24 மணி நேரம் கையில இருக்கு. ஆனா அதை எத்தனை பேர் முழுசா பயன்படுத்துறோம்? ஒருவேளை முழு நேரத்தையும் நீங்க பயன்படுத்தணும்னா அந்த நேரத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? போனை நோண்டிட்டு இருப்பேன், கேம் ஆடிட்டு இருப்பேன், டிவி பார்த்துட்டு இருப்பேன்ட்டு பதில் சொல்லாதீங்க. தயவு செய்து அது எல்லாமே ப்ரொடக்டிவான விஷயமே கிடையாது. இங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரியறதே இல்லைங்க. அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியறது இல்ல. பொதுவா நான் சிலரை பார்க்கும்போது அவங்க நேரத்தை எப்படி செலவு செய்யறாங்க, இருக்கக்கூடிய வாழ்க்கை போதும்னு ஒருவேளை செட் ஆயிட்டாங்களா அப்படின்ட்டு தோணும். ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு ஒரு எதிர்மாறான பதில் எனக்கு கிடைச்சது. இங்க நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையில பாதி நேரத்தை மத்தவங்க கிட்ட புலம்புறதுல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. எனக்கு என் வாழ்க்கையில இது நடந்துச்சு, எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், என்னுடைய நேரம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு டைமே சரியில்லைப்பா, இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கக்கூடிய நேரத்தை சரியா யூஸ் பண்ணாம போன நேரத்தை வச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 50 வயசுல உங்க நேரத்தை சரியா பயன்படுத்தினாலும் உங்களால 55வது வயதுல பணக்காரன் ஆக முடியும். 5 வருஷத்துல எவ்வளவோ பண்ணலாம். நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க யாருக்காக எதுவும் பண்ணாம இருக்கீங்களோ ஒரு நாள் அதெல்லாமே கண்டுக்காம எல்லாமே செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். அந்த நேரத்துல கூட நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா வாழ்க்கையை மாத்திருக்கலாம். ஆனா அப்பவும் நீங்க புலம்பிட்டு கைவிட்டுட்டா லைஃபும் உங்களை கைவிட்டுடும். நீங்க எல்லா விஷயத்துக்கும் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே பெஸ்டா கிடைக்கலன்னு சொல்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பெட்டரா மாத்தலாம்னு யோசிங்க. நம்முடைய சேனல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறதுக்காக நானும் என்னுடைய டீமும் தயாரா இருக்கோம். நீங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க. நான் மேல சொன்ன இந்த 4 கொள்கைகளுமே சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்து பெரிய அளவுல தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்ட பல பேர் பயன்படுத்தினதுதான். உங்களால கூட இதை செய்ய முடியும். ரிஸ்க் எடுத்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் ஒரு குட்டி ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை இப்ப வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த வீடியோ அப்படின்றது உருவாக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க ரூல் யுவர் லைஃப் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு கோடு வேட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை கமெண்ட் வருது, எத்தனை பேர் இந்த வீடியோவை பயனுள்ள வீடியோவை, எவ்வளவோ வீடியோஸ் அன்வான்டா இருக்கு, டைம் பாஸுக்கு இருக்கு, பட் உங்களுடைய வாழ்க்கைகளை மாத்திக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியறதுக்காக கமெண்ட்ல ரூல் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். அண்ட் நீங்க ஒரு யூடியூபரா மாறணும், யூடியூப் சேனல்ல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு யூடியூப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. டாடா, டேக் கேர், லவ் யூ, பாய்.